ஹை எல் ஆஃப் யூ, வணக்கம் எல்லாத்துக்கும். தனுவாஸில் போல் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. 1.1K ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுலேயுமே இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. 170 180க்குள்ளே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு 1100 பேர்லேயே அதிகமாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் 180 இருந்து 190 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு செகண்ட் ரேங்க்ல இருக்கீங்க. ஸோ 30% இருக்கீங்க. இன்னும் வந்துட்டு அதிகமாயிட்டே போயிட்டு தான் இருக்கு. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 190 மேலே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 12% தான் இருக்கீங்க. அதே மாதிரி லோ கட் ஆஃப் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 150 160 வரைக்கும் இருக்கிறவங்களும் கம்மியாக தான் இருக்கீங்க. ஸோ இன்டர்மீடியட் ரேஞ்சுக்கு தான் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். 160-170, 170-180, 180-190 இந்த மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம கட் ஆஃப் பார்த்துருந்தோம் இல்லையா, 2 வருஷத்தோட கட் ஆஃப் பார்த்துருந்தோம். அதுலயுமே வந்துட்டு உங்களுக்கு 190 மேலே இருந்தவங்க கம்மியாக தான் இருந்தீங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு சென்ட்ரல் கவுன்சிலிங்க்கு நிறைய பேர் போகிறாங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவுன்சிலிங்கோட கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகும். இதில் எவ்வளோ பேர் நீட் மார்க் வச்சுட்டு விசிஏ கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. ஸோ விசிஏ ஃபர்ஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு சில ஸ்டூடெண்ட்ஸ் போயிடுவாங்க. இப்போ டிஎன்ஏயூவில் ஐசிஏஆருக்கு போனாங்க இல்லையா, அந்த மாதிரி டெனவாஸ்க்கு முன்னாடி விசிஐ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போயிடுவாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு சான்ஸ் கிடைக்கும். மதர் ஸ்டேட்லேயே வந்துட்டு நிறைய பேர் டெனவாஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ விசிஐயில் நிறைய பேர் வந்துட்டு அந்த 15% ஆஃப் சீட்டுக்கு போயிட்டாங்கன்னா சில நம்பர் ஆஃப் சீட் அப்படிங்கிறது கம்மியாகும். ஸ்டேட் கவுன்சிலிங்கில் நிறைய பேர்த்துக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு விசிஐ நடக்கணும். ஸோ அந்த நீட் ப்ராப்ளம் போயிட்டுருக்கிறதுனால விசிஐ அண்ட் தென் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கோர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் என்ன பண்ணியிருக்காங்க, ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கலாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் ஓட்டிங் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. நான் ஈவினிங் வேணும்னா உங்களுக்கு டெலிகிராமில் போஸ்ட்டும் பண்ணுறேன். எந்த மாதிரியான மார்க்கில் இருக்கிறவங்க அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா. ஸோ 2 வருஷத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கு 190 மேலே இருக்கிறவங்க வந்துட்டு ஓப்பன் காம்படிஷனில் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு 180-170 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. எம்பிசிக்கு மட்டும் 190 மேலே போயிருக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது 19-20 பேட்சில். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் போன 2 வருஷத்தோட கட் ஆஃப்லேயுமே நிறைய பேர் வந்திருக்கீங்க. 19 ஆகட்டும், 20-21 ஆகட்டும், 190-190 மேலே இருக்கிறவங்க எல்லாருமே ஓப்பன் காம்படிஷன்லேயே போயிடுறாங்க. ஸோ உங்களுக்கு சீட்டு வேக்கண்ட் அப்படிங்கிறத பொறுத்து கட் ஆஃப் பேசிஸில் தான் உங்களுக்கு சீட் அப்படிங்கிறது ஃபில் ஆகும். ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஆல் த பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்.